வணக்கம் நேயர்களே, கடவுளூர் டிவி நேயர்கள் லட்சுமி நாராயணன் வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன். 7ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறது தான், லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்க்கறதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுத்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரங்க நடக்குதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி சுக்கரன். சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கார், 8ஆம் ராசியிலேருந்து கொஞ்சம் ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்பு. நிறைய பெரிய பணம் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கவனம் தேவை. ஏதாச்சும் ஒரு பெரிய கடன் வாங்குறதோ பெரிய கடனுக்காக ஜாமீன் கழித்து போகிறதோலாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து அதோடய எமோஷன்ஸே கொடுக்கும். வேலையிலையும் வந்து யாராச்சும் நம்பி ஏதாச்சும் சொல்ல போக அதனால் ஒரு ப்ராப்ளங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. ஓகேங்களா? பக்கத்துல வேலை பார்க்குறவன்ட்ட ஓனரை பற்றி சொல்கிறது, மேனேஜரை பற்றி பேசுகிறதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க. 2 மற்றும் 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9ல் இருக்கா. ஸோ அதுவும் நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களாக இருக்கும். பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்துங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதி மற்றும் 6ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனமாக தேவை. ஸோ வேலையில் வந்து தேவையில்லாதவங்க ஏதாச்சும் போட்டு கொடுக்குறது, நீங்கள் வந்து எதாவது தப்பாக போகிறது வந்து வீடியோ எடுத்து படம் பிடிச்சி காட்டுறது, ஆடியோ கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கணும், கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கோங்க. 4ஆம் அதிபதியான சனி வந்து 5ல் இருக்கும்போது, ஸோ 4ஆம் அதிபதி 5ல் சனி இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கும்போது இது வந்து 5-6 பரிவர்த்தனை இருக்குங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வீடு சம்மந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள் இருக்கும். அதே நேரத்தில் 5ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ இருந்தாலும் குழந்தைகளுக்கு உங்களுக்கும் சின்னதாக ஒரு மனக்கசப்பு போயிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. வேலையில் வந்து வேலை பளுக்கள் அதிகமாக இருந்தாலும் நல்ல ஒரு லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 7ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது கணவன் மனைவிகளும் கொஞ்சம் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. ஸோ கொஞ்சம் குடும்பத்துக்காகவும் கொஞ்சம் பிரயாணங்கள் பக்கத்து ஊர் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. பட் இருந்தாலும் அது குருவுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் மன உளைச்சலும் கொடுத்துரும். கொஞ்சம் வந்து கணவன் மனைவிகளும் தேவையில்லாத மன உளைச்சல் வெளியில் சொல்லனாலும் உள்ளுக்குள்ள ஒரு மன கஷ்டம் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 8ஆம் அதிபதி ராசியிலே இருந்து அதுவும் வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து செவ்வாயோட சாரத்தில் அந்த குருவும் சுக்கரன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது இந்த சுக்கரன் வந்து குருடைய சாரத்தில் போகும்போதே ஒரு எமோஷன்ஸே கண்டிப்பாக ஏற்படுத்திடுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா வந்து அது தேவையில்லாத ஒரு மன உளைச்சல், ஒரு டென்ஷன்ஸும் கொண்டுவரும். பெரும் பணம் சம்மந்தமான விஷயங்களை வந்து நம்மளை வந்து படப்படுத்தி எடுத்துடும். ஏதாவது வீடு விற்க போகும்போது அந்த பணம் சம்மந்தமான விஷயம் சின்னதாக டென்ஷன் வந்து போகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. மற்றபடி 9ஆம் அதிபதியான புதன் வந்து 12ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களான பிரயாணங்கள்லாம் வந்து சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதியான சந்திரன் வந்து நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்களை கொடுக்கும். வாரத்தின் உட்பகையில் வந்து திங்கள் செவ்வாய் சின்னதாக ஒரு குடும்பத்தில் வச்சு சின்ன சலசலப்புகள் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு 12ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல்களை அதிகமாக ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது வந்து தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கும். தசாபுத்தி பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா துலா லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க வந்து சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது மூத்த சகோதரர்கள் நல்ல லாபங்களையும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும், பெரிய லாபங்களுக்காக பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும், நண்பரோட கொஞ்சம் சுற்றுலா கொஞ்சம் வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. ஸோ கொஞ்சம் செலவு ஆகிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. துலா லக்னமாகிறது சந்திர தசாபதி வந்து சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான விஷயங்களே கண்டிப்பாக கொடுப்பார். வாரத்தின் உற்பத்தியில் மட்டும் குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன சலசலப்புகள் சின்னதாக வந்து ஒரு வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். துலா லக்னமாகிறது செவ்வாய் தசாபதி வந்துடும். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கார். ஸோ என்றைக்குமே வந்து 7ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது கணவன் மனைவி ஒரு பிரயாணங்கள் மேற்கொள்வது, கொஞ்சம் வந்து அப்பா வீட்டுக்கு போகிற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். ஸோ வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த 3, 6ஆம் அதிபதி குரு வந்து 8ல் இருக்கும்போது பிரயாணங்களில் கவனம் தேவை. புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்குதுன்னா அதில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி 1-4 வாட்டி வந்து யோசிச்சு முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிறதுனால வேலையில் ரொம்ப கவனம் தேவை. அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது வீடு சொத்துக்கு சார்ந்த விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து 5ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி சாரத்தில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் குழந்தைகளோட வளர்ச்சி எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக இருக்கும். வேலை செய்கிறவங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே புலம்பிப்பாங்க, எவ்வளோ வேலை செய்கிறதான்ற விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஆல் இன் த கேம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு
ஏழாம் அதிபதி ஆறாம் அதிபதிக்கும் ஏழாம் அதிபதிக்கும் ஒரு பிரச்சனை என்னென்னா, இப்போ வந்து துலா லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தியாந்திரம் நடக்கிறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கணவன் மனைவிகளில் வந்து ஒரு சின்னதாக ஒரு சலசலப்புகள் இருக்க தான் செய்யும். பட் இதெல்லாம் எல்லாமே சரியாயிடுங்க. துலா லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தியாந்திரம் நடக்கிறவங்க, ஸோ ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருக்காருங்க. ஸோ ஆறில் இருக்கிற ராகு வந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலையில் வந்து கொஞ்சம் புலம்பிக்கிட்டே பண்ணுற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. துலா லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரணும், குரு வந்து எட்டில் இருக்காருங்க, கொஞ்சம் கவனம் தேவை, வேலையில் ரொம்ப கவனம் தேவை. புதிய ஆட்கள் புதிய இடங்களுக்கு மாற்றம் செய்யும்போது கொஞ்சம் யோசிச்சு போங்க, ஏன்னா அதனால் ஒரு சின்னதாக ஒரு மன உளைச்சல் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. துலா லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த ஒரு 5-6 ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி சிறப்பாக இருந்தால் வேலையில் வந்து ஒரு மன உளைச்சலும் ஒரு டென்ஷனையும் கண்டிப்பாக கொடுத்துருன்றதில்ல எந்த வித மாற்றமும் இல்லை. துலா லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12 இருக்காரு, அதுவும் வந்து போகிறது வந்து சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நிறைய அலைச்சல் கொடுக்கறதுக்கான விலும் நிறைய இருக்குது புதன். அதுக்கப்புறம் துலா லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்தரம், கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 இருக்கார். 12 வந்து நிறைய அலைச்சலையும் டென்ஷன்ஸையும் கொடுக்கும். பட் தொழில் ரீதியான விஷயங்களில் நிறைய வந்து அக்ரிமெண்ட்ஸோ சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து போகிறதுக்கான விலும் நிறைய இருக்குது. துலா லக்னமாக இருந்து சுக்கர தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது நமக்கு தேவையான ஆட்கள் தலைவலிக்குன்னே வந்து நிற்பாங்க. ஸோ கொஞ்சம் கவனம் தேவை. பெரும் பணம் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனம் தேவைங்க. அதில் வந்து ஏதாவது இடஒடம் அதுக்கான ரொம்ப கவனமாக தேவை. ஸோ இதுவரை பார்த்தா தசாபதி படங்கள், ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக ஒரு பிரார்த்தனை அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக. டிப் ஆஃப் த வீக், ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கு நடுவில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நிறைய வந்து பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுட்ருக்கோம். காரணம் என்னென்னா வந்து ரொம்ப நெகட்டிவிட்டியான விஷயங்கள் வந்து நம்மளை சுற்றியே வந்துட்டுருக்கு. உதாரணமாக சொல்ல போனால் நிறைய டிவி சீரியல்ஸ் நம்ம வந்து வாட்ச் பண்ணும்போதே தெரியுது எல்லாமே வந்து ரொம்ப அக்கிரமாகவும் ரொம்ப ஒரு டென்ஷனாக விஷயம். இதை பார்க்குறவங்களுக்கு வந்து மன ரீதியாகவும் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும். அதனால் வந்து இப்போ கணவன் மனைவிக்கு நடுவில் இருக்கிற பிரச்சனைகளை தீரணும்னா ஜோதிட ரீதியாகவும் ஒரு ஆன்மீக ரீதியாகவும் என்ன பரிகாரம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ கணவன் மனைவி பிரச்சனை தீர பரிகாரம், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து என்ன பரிகாரம் இருக்குன்னா என்னை பொறுத்தவரை வந்து ஒரு வெற்றிலை பாக்குங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப மெயினான விஷயங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா தாம்பூலம் தரிக்கிறதுன்னு சொல்லுவோம். ஸோ எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே அதிகமாக வெற்றிலைகள் வந்து அந்த டைமில் போட்டிருந்தாங்க. இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா ஐயோ வெத்தலை போட்டால் பல்லு கரையாயிரும் அதாயிரும்னு சார், கரையெல்லாம் பிடிக்காதுங்க. ஏன்னா அதில் வந்து 2-3 விஷயம் இருக்குது, அது என்னன்றதை சொல்லிடுறேன். கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து ரெண்டு பேரும் உட்காந்து காலை விடிய காலையில் எழுந்து பல்லு விளக்கிட்டு நீங்கள் ஒரு முறை இல்லை பல்லு வாய் கொப்பளிச்சுட்டு கூட நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து வெத்தலை போடுங்க. வெறும் வயிற்றில் வந்து ஒரு வெத்தலை பார்க்க ரெண்டு பேருமே போடுங்க. அது வந்து உங்களுக்கு வந்து உடல் ரீதியான விஷயங்கள் வந்து நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும், நம்பர் ஒன். அதுக்கப்புறம் அதே மாதிரி வந்து நைட்டு வந்து நீங்கள் ஃபுட்டெல்லாம் இப்போ டின்னர்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு வெத்தலை பார்க்கணும். ஒரு மூணு வெத்தலை கொஞ்சம் பார்க்க சொன்னால் லைட்டாக தடவுங்க. ஏன்னா என் நண்பனும் ஒருத்தனை சொல்லிட்டு அவங்க யாரோட வாய் வந்துருச்சுடா பாண்டினா. ஸோ அது மாதிரி சுண்ணாம்பு தடவும்போது மட்டும் கொஞ்சம் கம்மியாக தடவிட்டு போட்டுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒற்றுமை, அது வந்து கணவன் மனைவிக்கு நல்ல வந்து ஒரு நல்ல ஒற்றுமையும் நல்ல ஒரு பாண்டேஜும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ நீங்கள் வந்து இது வந்து அனுபவ ரீதியாகவும் நிறைய இடங்களில் நான் இதை சொல்லி வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருக்கு. அதனால் வந்து உங்களுக்குள்ள ஒரு மன உளைச்சலோ கணவன் மனைவி நல்ல வந்து இவரை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலைங்க, இவரை போய் என் தள்ள கட்டம் இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்கலாம் வந்து இந்த மாதிரி வந்து வெற்றிலை பார்க்க போடும்போது ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு ஜெல்லாகிறது வந்து கண்டிப்பாக உணர முடியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. இதில் வந்து இருக்கிற பொருட்கள் என்றைக்குமே வந்து நம்ம வந்து தோப்பான விஷயங்களை வந்து இப்போ பயன்படுத்துகிறதே கிடையாது. தோப்பு என்ன சாப்பிட்ருக்கீங்க பார்ப்போம். தோப்பான விஷயங்கள் எதுவுமே சாப்பிட்றதில்ல. பட் ஆனால் எங்களுக்கு பார்க்க வந்து ஒரு மாதிரி தோப்பு விஷயத்தை கொடுக்கும். இந்த 5 சுவையும் வந்து அதில் இருக்குது. அதில் வந்து மேஜராக வந்து ஒரு பார்ட் இருக்குதுன்னா அது சுண்ணாம்பு. சுண்ணாம்பு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணும். அது வந்து உங்களுக்கு ரத்த நாளங்களில் இருக்கிற அந்த அடப்பெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் கிளியர் பண்ணும். ஸோ அதனால தான் பாருங்கள் அந்த காலத்தில் தான் பாட்டிலாம் அப்படியே உட்காந்து இடித்து வாயில் போட்டுக்கிட்டே இருக்கும் அந்த என்ன வெத்தலை பார்க்கலாம். ஸோ அப்போ என்ன ஒன்று அவங்க ஹார்ட் அட்டாக்குங்கிற ஒரு விஷயமே வராது. ஸோ அதனால் வந்து இதை வந்து எல்லோருமே சாப்பிடுங்க. தாம்பத்தியம் மட்டுமல்ல உடல் ரீதியான விஷயங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட் வந்து இந்த வெத்தலை பாக்கு கொடுக்கும். ஸோ தாம்பத்தியம் சிறக்க வெற்றிலை பாக்கு பரிகாரம். ஸோ அதனால் இதை வந்து பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுங்க. ஸோ கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும். பிரார்த்தனை அவசியங்க. மனதார இறைவனை பிரார்த்தனை சிறப்பான வாழ்க்கை உங்களை காத்திருக்கேன் சொல்லி உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.